துலாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், விசாக நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சித்திரை சுவாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. சில விஷயங்களை 1-2 முறை யோசித்து பண்ணிக்கிறது, தள்ளி போட்டுக்கிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த விஷயங்களும் பண்ண வேண்டாம், அவசர பிரயாணங்களும் வேண்டாம். எடுத்த காரியங்கள் வெற்றியடைய தெய்வீக பிரார்த்தனை கைகவும். பெற்ற தாய் தந்தையோட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்கும் இருக்கும். நம்மளுக்கு இந்த சந்திராஷ்டம நாளில் பார்த்துட்டேன்னா ஹாலிடே மாதிரி, லீவ் விட்ட நாள் மாதிரி, அந்த நாள் அன்னைக்கு நம்ம பேசாமல் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் எதாவது இருந்தால் பண்ணலாம். நினைக்கிறத நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், சார் எங்கள் வீட்டில் வந்து பசுமாடு பிராணிகள்லாம் இருந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுவேன், கிராமத்துக்கு அந்த நாள் நீங்கள் சந்திராஷ்டமம் அன்னைக்கு கிராமத்து கூட போயிடுவேன். கிராமங்களில் போயிட்டு இந்த பிராணிகளுக்கெல்லாம் நாங்கள் கூட ஆட்கள் வச்சுருக்கோம், அவள்லாம் அன்னைக்கு கொஞ்சம் வேறு வேலையை ரெஸ்ட் கொடுத்துட்டு நான் எல்லா வேலையும் பண்ணுவேன். காத்தால மாடை குடிப்பாட்டுறது, அதே மாதிரி அதுக்குண்டான சேவைகள்லாம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, அதே மாதிரி அதுக்கு வளம் வந்து நமஸ்காரம் பண்ணுறது. பக்கத்துலேயே பிள்ளையார் வச்சுருக்கோம், அந்த எங்கள் தோட்டத்துலேயே அந்த பிள்ளையார் போய் நமஸ்காரம் பண்ணுறது, அவரை கழுவி சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன். எனக்கு சந்திராஷ்டமத்துக்கு நான் எல்லாரும் சொல்லுவாள் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், எனக்கு இல்லவே இல்லை சார். ஏன்னு கேட்டால் எங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா டவரே கிடைக்காது, அந்த இடத்துல வந்து அப்படியே இருந்தாலும் சிக்னல் கிடைக்காது, அதனால் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பிரச்சனையே இல்லாத ஒரு இடமா இருந்துட்டு இருக்கு, எந்த செய்தியும் காதல ஏற்காது, நிம்மதியாக அந்த 2 நாள் அங்கே கழிச்சுட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி சந்திராஷ்டமத்தன்னைக்கு தெய்வீக வழிபாடு பண்ணாலே போதும், நல்ல பலன்கள் கிடைக்கும். எந்த ஒரு விஷயமும் வெற்றி தரத்துக்கு தெய்வ அனுகிரகம் இருந்தால் போதும். துலாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத என் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு.